சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள செந்தில் பாலாஜியை 15 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி கோரிய அமலாக்கத்துறை மனு மீது சென்னை முதன்மை செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கவுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள செந்தில் பாலாஜியை 15 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி எஸ் அலி முன்பு நேற்று விசாரணைக்கு வந்த நிலையில் அமலாக்கத்துறை சார்பில் மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன், அமலாக்கத்துறை சிறப்பு அரசு வழக்கறிஞர் ரமேஷ் ஆகியோரும் செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோவும் ஆஜராகி வாதாடினர். அப்போது பாதாடிய அமலாக்கத்துறை மூத்த வழக்கறிஞர் ARL சுந்தரேசன் விசாரணைக்கு செந்தில் பாலாஜி ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றும் வழக்கில் உண்மையை வெளிக்கொண்டு வர அவரை காவலில் வைத்து விசாரிக்க வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். மேலும் போக்குவரத்து கழக நியமனங்களுக்கு பெற்ற தொகை குறித்த முழு விவரங்களை பெற வேண்டியது உள்ளது என தெரிவித்த மூத்த வழக்கறிஞர் ARL சுந்தரேசன் செந்தில் பாலாஜியை 15 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என வாதாடினார். இதனைத் தொடர்ந்து வாதாடிய செந்தில் பாலாஜி தரப்பு மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ, CBI, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை போன்ற மத்திய புலனாய்வு அமைப்புகள் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். மேலும் இதய அறுவை சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி சிகிச்சை பெற்று உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், செந்தில் பாலாஜியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவரை காவலில் வைத்து விசாரிக்க அனுமதிக்க கூடாது என வாதாடினார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கில் இன்று உத்தரவு பிறப்பிப்பதாக தெரிவித்தார்.